இப்போ வந்து நம்ம அன்ஐஎஸ்டி அப்டேட் பார்க்குறோம். இதில் வந்து ஏயு டூ ஏயு எக்ஸாம் டூ அன்ஐஎஸ்டி டாட் ஏஜு ரிசல்ட் இந்த லிங்க் ஒன்று ப்ளஸ் ஏயு எக்ஸாம் த்ரீ ரெண்டு லிங்க் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சைட் ஸ்லோ தான். இப்போ ரெண்டுமே சர்வர் டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் செக் பண்ணாமல் வராது. சிஓஇ போர்ட்டலில் ரிசல்ட் அப்டேட்டே பண்ணலை. நீங்கள் ஏயு அஃபிஷியல் ஆப்பில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அங்கே ரிசல்ட் வந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பிஜி இல்லை வேறு எதுனா எம்பிஏ எம்சிஏ அது மாதிரி சேர மாதிரி இருந்தால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்கல்ல, அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து க்ரீனிங் சைன் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எம்பிஏ எம்சிஏ அட்மிஷன் அந்த டிஎன் கவர்மெண்ட் தான், அது முடிஞ்சிருச்சு. அப்ளிகேஷன் முடிச்சுட்டாங்க, இதுக்கு மேலே கவுன்சிலிங் தான் போகும். ப்ளஸ் இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து 32வது கேஸு. இன்றைக்கி அது இயரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ 34வது கேஸ் போயிட்டு இருக்குது மதுரை பிரான்ச் ஹைகோர்ட்டில். அதுக்கு ஃபர்தர் அப்டேட் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து டெய்லி ஆர்டர் வரும். அந்த டெய்லி ஆர்டரை பார்த்துக்கலாம். ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் எப்படி வரும், எப்படி நான் வந்து எம்சிக்யூவில் ஒரு சில சப்ஜெக்ட் பாஸ் ஆகிட்டேன் ஓப்பன் புக்கில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க, ரிசல்ட் அது ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்கிறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்சிக்யூவில் பாஸ் ஆன சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஓப்பன் புக்கில் பாஸ் ஆன சப்ஜெக்ட்டு உங்கள் சப்ஜெக்ட் கரெக்டாக ஆல் டிக்கெட் வந்திருக்கும்ல, அந்த ஆல் டிக்கெட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏப்ரல் 2020 எக்ஸாம் வந்து நவம்பர் 2020 எழுதுனீங்கள, அந்த ஆல் டிக்கெட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே மார்க் ஷீட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துடும். மெர்ஜி பண்ணி வந்துடும். எம்சிக்யூ ப்ளஸ் ஓப்பன் புக்கு ரெண்டு ரிசல்ட்டுமே மெர்ஜி பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா யூனிவர்சிட்டிலேருந்து காலேஜுக்கு வந்துச்சுன்னா காலேஜ்லேருந்து உங்களுக்கு டிஸ்பியூட் பண்ணிடுவாங்க. ஃபீஸ் எதனா பே பண்ணாமல் இருந்தால் ஃபீஸ் பே பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்கன்னு உங்கள் காலேஜில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அக்டோபர் மந்த் மிடில் ஆர் எண்டுக்குள்ளே சர்டிஃபிகேட் உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும். ப்ரீவேலுவேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நேற்று அந்த ஃபோட்டோ காப்பிக்கு லாஸ்ட் நாள். பதினொன்று டு பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் ரீவேலுவேஷனுக்கு அந்த 400 ரூபாய் அமௌண்ட் கட்டுறது இருக்கும். காலேஜில் போயிட்டு கட்டிட்டு வேணால் அப்ளை பண்ணுங்கள். ஆர்ஏ வந்திருந்தால் அப்ளை பண்ணலாம். மீதி யாரும் அப்ளை பண்ண முடியாது. ரிசல்ட் பெண்டிங்கு ஒரு சப்ஜெக்ட் வரல அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஆர்ஏ மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரீவேலுவேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லைனா பண்ண முடியாது.